எனக்கு இந்த திராவிட தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். திராவிடத்தின் வரலாற்று திரிபுகள், திராவிடம் என்பதே திரிபுதான். அதை முழுசாக சொன்னால் வருத்தப்படுவாங்க. அதில் என்ன திரிபு இருக்கு? அதுவே திரிந்து போனது தானே. ஆமாம், பாவாணர் சொல்லுவார், பால் வேணால் தயிர் ஆகலாம், தயிர் பாலாகாது. அது மாதிரி திராவிடம் ஒரு காலம் தமிழ் ஆகாதும் பாரு பாவாணர். நம்மை இந்த கருத்தரங்கில் எழுச்சியோடு கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய தமிழ் தாயை சூழ்ந்து கொண்டு இந்திய ஏகாதிபத்திய பகை ஆற்றல்களும் திராவிட இன இரண்டக பகைவர்களும் தாக்குகிறார்கள். இந்த இருவகையான தாக்குதல்களையும் எதிர்கொள்வதற்கு துடிப்போடு களப்பணி ஆற்றி கொண்டிருக்கிறீர்கள். இந்த கருத்தரங்கிலும் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய தாய் தமிழ், தமிழ் தாய், இது இயல்பானது. ஆனால் இறைவனுக்கே தமிழ்தான் தாய் என்று சொல்கிறார்கள். ஆமாம், திருவிளையாடல் திரைப்படத்தில் ஒரு நிகழ்வு, வடநாட்டு பாடகன் ஹேமநாதன் பாண்டிய நாட்டு பாடகர் பானபத்திரனை இழிவுபடுத்தி பேச பாட்டு போட்டிக்கு அழைக்க பானபத்திரன் போய் இறைவனிடம் வேண்டுகிறார், எனக்கு ஆற்றலை கொடு என்று. கவியரசர் கண்ணதாசன் அந்த பாடலை எழுதியிருப்பார், இசைத்தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு ஏன் பிரிஞ்சோதனை என்ற அந்த பாடல். அதில் கடைசியில் வரி வரும், தாய்க்கோர் பழி நேர்ந்தால் மகக்கில்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ. சிவனை பார்த்து சொன்னார், சிவனை பார்த்து சொன்னது கண்ணதாசன். இது சாதாரணமாக, இதுதான் நம்ம மரபு, வந்து விழுகுது அது, அந்த உண்மையில் வந்து விழுகுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஆவடி அம்மா இருக்காங்க, கலைச்செல்வி கலையாசி அம்மா, நாங்கள்லாம் கைதாகி ஒரு போராட்டம் இதுபட்டு மண்டபத்தில் இருக்கோம். அந்த அம்மா அவங்கள பேச சொன்னோம், அவங்க சிவம் தெய்வ சைவ தமிழ் நெறி மன்றம் வச்சுருக்காங்க, சிவநெறியில் ஊன்றியவர்கள். ஒரு ஆவேச பேச்சில் சொன்னாங்க, அந்த அம்மா உனக்கு சிவன் வேணுமா தமிழ் வேண்டுமானா, நான் தமிழ் தான் வேண்டுன்னு சொல்லுவேன். அடுத்த வரி அந்த அம்மையார் சொன்னாங்க, சிவன் என்னை கேட்பார் நான் உனக்கு வேண்டாமான்னு, நான் சிவனை கேட்பேன் நீ வேற தமிழ் வேறையா. இது வந்து இப்படி ஊறி போன மரபு, நமக்கு மரபு. இந்த உறவோடு நாம் பேசுகிறோம். தொல்லியல் துறை ஆய்வாளராக இருந்த இரா நாகசாமி இப்படி பேசுவாரா? தமிழ்நாட்டு தொல்லியல் துறைக்கு திருக்குறள் சங்க இலக்கியம் எல்லாம் சமஸ்கிருதத்தை பார்த்து காப்பி அடித்து எழுதப்பட்டது என்று நூல் எழுதிய நபர், ஆரிய வகுப்பைச் சேர்ந்தவர், பீகாரி எச் ராஜா இறைவனுக்கே தமிழ் தாய் என்று பேசுவாரா? எனவே இது நம்முடைய மரபு, தமிழ் தாயும் இறைவனை நம்புவோருக்கு இறைவனும் தமிழ், தமிழும் வேறு வேறு அல்ல என்ற வரலாறு, மரபு. அதனால்தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றி மூத்த குடி என்று இதற்கு சிறப்பிட்டார்கள். அப்படிப்பட்ட இந்த தமிழை தமிழென்று சொல்லாதே திராவிடம் என்று சொல் என்று இடையிலே புகுந்தவர்கள் திசை மாற்றினார்கள். அதையே நம்ம ஏற்றுக்கொண்டோம். ஒரே ஒரு காரணம், நம்மையெல்லாம் ஆயிரம் ஆண்டுகளாக இழிவுபடுத்திய, நம் மொழியை இழிவுபடுத்திய
ஆரிய பிராமணர்களை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டு இந்த வாக்கியத்தை சொன்னதால் ஏற்றுக்கொண்டோம். இல்லை என்றால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏதோ திராவிடத்தில் மந்திரம் இருக்கிறது, திராவிடம் என்றால்தான் ஆரியர்களுக்கு எதிரானது போல் இருக்கிறது என்று ஒரு கயிறு தெரித்தார்கள். ஒரு மந்திர சொல் தமிழ், தமிழன், தமிழர் இலக்கியம் என்பதை தாண்டி ஆரியத்தை எதிர்த்த இனம், மொழி, இலக்கியம் எது? இந்திய துணைக்கண்டத்திலே